ஹாய், வெல்கம் டு மேட் இன் மைசூர். இன்றைக்கி நான் உங்களுக்கு உளுந்த களி பவுடர் எப்படி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நான் 1 kg உளுந்து எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து தோலோட. அதை இரும்பு கடாயில் போட்டு ஒரு நல்லா ஒரு 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா உளுந்து வந்து ஒரு மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், நல்லா வறுபட்டிருக்கும். நீங்கள் ஒன்று எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த பதத்து வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உளுந்தங்கனி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ களியை கிண்டி நீங்கள் நல்லெண்ணெயோ நெய் ஊற்றி சாப்பிட்லாம். நான் இந்த பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாதாம் வெந்தயம் சுக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும், ஏன்னா உளுந்து கொஞ்சம் சூடுத்தன்மையை கொடுக்கும். அப்புறம் சுக்கு போட்டிருக்கேன் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் பாதாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செய்தா இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு கப் இட்லி ரைஸ் எடுத்து அதை நல்லா பொரியும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது பொரிஞ்செடுத்து அதே பிளேட்டில் ஆறுறதுக்கு கொட்டி வச்சுருங்க. இப்போ பாதாம் போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சுக்கு பவுடர் அதில் போட்டுக்கோங்க. அந்த சூட்டுக்கே அது வறுபட்டுரும். லைட்டாக அப்படியே வறுத்துட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இம்மிடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. முடிஞ்சியா? பண்ணிவிட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் ஆறுனதுக்கப்புறம் 8 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் எப்படி களிக்கிட்டுறது காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.